யோசியாவின் உடன்படிக்கை அதிகாரம் இருபத்தி மூன்று அப்பொழுது ராஜா யூதாவிலும் எருசலேமிலும் இருந்த மூப்பரையெல்லாம் அழைப்பித்தான் அவர்கள் அவனிடத்தில் கூடினபோது ராஜாவும் அவனோடு யூதாவின் மனுஷர் யாவரும் எருசலேமின் குடிகள் அனைவரும் ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் சிறியோர் துவக்கி பெரியோர் மட்டுமல்ல சகலரும் கர்த்தரின் ஆலயத்துக்கு போனார்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை புஸ்தகத்தின் வார்த்தைகளையெல்லாம் அவர்கள் காதுகள் கேட்க வாசித்தான் அப்பொழுது ராஜா தூண் அருகே நின்று கர்த்தரை பின்பற்றி நடக்கவும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கைக்கொள்ளவும் அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றவும் கர்த்தருடைய சன்னதியில் உடன்படிக்கை பண்ணினான் ஜனங்கள் எல்லாரும் உடன்படிக்கைக்கு உட்பட்டார்கள் கர்த்தருடைய உக்கிரம் யூதா தேசத்தின் மீதும் எருசலேம் நகரத்தின் மீதும் பற்றி எரியும் என்றும் அது அவிந்து போவதில்லை என்றும் கர்த்தர் உள்தாள் மூலமாக யோசியாவுக்கு சொல்லுகிறார் எருசலேம் நிச்சயமாக அழியும் என்றும் அதன் அழிவைத் தடுப்பதற்கு வேறு வழி எதுவும் இல்லை என்றும் யோசியாவுக்கு அறிவிக்கப்படுகிறது கர்த்தருடைய கோபமான வார்த்தைகளை கேட்டு யோசியா செயல் இழந்து போய் ஒன்றும் செய்யாமல் சும்மா இருந்துவிடவில்லை அவன் யூதா தேசத்தில் ஆவிக்குரிய மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கு ஆயத்த வேலைகளை செய்கிறான் அப்பொழுது யோசியா ராஜா யூதாவிலும் எருசலேமிலும் இருந்த மூப்பரையெல்லாம் அழைப்பிக்கிறான் அவர்கள் எல்லோரும் ராஜாவினிடத்தில் கூடி வருகிறார்கள் யோசியா யூதாவிலும் எருசலேமிலும் இருந்த மூப்பரையெல்லாம் அழைப்பிக்கிறான் அவர்கள் எல்லோரும் கர்த்தரின் ஆலயத்துக்கு போகிறார்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை புஸ்தகத்தின் வார்த்தைகளெல்லாம் வாசிக்கப்படுகிறது யோசியா தூண் அருகே நின்று கொண்டிருக்கிறான் ஜனங்களோடு ஓர் உடன்படிக்கையை பண்ணுகிறான் ஜனங்களும் உடன்படிக்கைக்கு உட்படுகிறார்கள் யோசியா ராஜாவும் அவனோடு யூதாவின் மனுஷரும் யாவரும் எருசலேமின் குடிகள் அனைவரும் ஆசாரியர்களும் தீர்க்க தரிசிகளும் சிறியோர் துவக்கி பெரியோர் மட்டுமல்ல சகலரும் கர்த்தரின் ஆலயத்துக்கு போகிறார்கள் யோசியாவின் காலத்தில் ஏற்பட்ட மறுமலர்ச்சியின் விவரம் வருமாறு உடன்படிக்கை புஸ்தகத்தின் வார்த்தைகளையெல்லாம் அவர்கள் காதுகள் கேட்க வாசித்தான் கர்த்தரை பற்றி நடக்கவும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கைக்கொள்ளவும் அந்த புஸ்தகத்திலே எழுதியிருக்கிற அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றவும் கர்த்தருடைய சன்னதியில் உடன்படிக்கை பண்ணினான் பாகாலுக்கு பண்ணப்பட்டிருந்த சகல பனிமுட்டுகளையும் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து புறம்பாக்கினான் விக்கிரக தோப்புக்கு பண்ணப்பட்டிருந்த சகல பனிமுட்டுகளையும் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து புறம்பாக்கினான் வானத்தின் சகல சேனைகளுக்கும் பண்ணப்பட்டிருந்த சகல பனிமுட்டுகளையும் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து புறம்பாக்கினான் அவைகளை எருசலேமுக்கு புறம்பாய் கீதரோன் வெளிகளில் சுட்டெரித்தான் அவைகளின் சாம்பலை பெத்தேலுக்கு கொண்டு போக பண்ணினான் மேடைகளின் மேல் தூபம் காட்ட யூதாவின் ராஜாக்கள் வைத்த பூஜா சாரிகளை அகற்றிவிட்டான் பாகாலுக்கு தூபம் காட்டினவர்களையும் அகற்றிவிட்டான் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிரகங்களுக்கும் வானத்தின் சகல சேனைகளுக்கும் தூபம் காட்டினவர்களை அகற்றிவிட்டான் தோப்பு விக்கிரகத்தை கர்த்தரின் ஆலயத்தில் இருந்து வெளியேற்றினான் அதை எருசலேமுக்கு பிறம்பே சுட்டெரித்தான் அதை தூளாக்கினான் அந்த தூளை ஜன புத்திரருடைய பிரேத குழிகளின் மேல் போடுவித்தான் கர்த்தரின் ஆலயத்திற்கு அருகே ஸ்திரீகள் தோப்பு விக்கிரகத்திற்கு கூடாரங்களை நெய்த இடத்தில் உள்ள இலச்சியான புணர்ச்சிக்காரரின் வீடுகளை இடித்து போட்டான் விக்கிரகங்களின் ஆசாரியர்களை பட்டணங்களை விட்டு வெளியேற்றினான் ஆசாரியர்கள் தூபம் காட்டியிருந்த மேடைகளை தீட்டாக்கினான் ஒளிமுக வாசல்களின் மேடைகளை இடித்து போட்டான் தோபேத் என்னும் ஸ்தலத்தையும் அவன் தீட்டாக்கினான் இதனால் ஒருவனும் மோலேகென்று தன் குமாரனையாகிலும் தன் குமார்த்தியையாகிலும் தீக்கடக்க பண்ணாதபடிக்கு செய்தான் யூதாவின் ராஜாக்கள் சூரியனுக்கென்று வைத்திருந்த குதிரைகளை அகற்றினான் சூரியனின் ரதங்களை அக்னியில் சுட்டெரித்தான் யூதாவின் ராஜாக்கள் உண்டாக்கினதும் ஆகாசுடைய மேல் வீட்டில் இருந்ததுமான பலிபீடங்களை இடித்தான் மனாசே கர்த்தருடைய ஆலயத்தின் இரண்டு பிரகாரங்களிலும் உண்டாக்கின பலிபீடங்களை இடித்தான் அவைகளின் தூளை அங்கே இருந்து எடுத்து கீதரோன் ஆற்றில் கொட்டினான் சாலமோன் தன் மனைவிகளுக்கு கட்டிய மேடைகளை தீட்டாக்கினான் சிலைகளை உடைத்தான் விக்கிரக தோப்புகளை நிர்மூலமாக்கினான் அவைகளின் ஸ்தலத்தை மனுஷரின் எலும்புகளால் நிரப்பினான் எரபயாம் பெத்தேலில் உண்டாக்கியிருந்த பலிபீடமும் மேடையும் ஆகிய அவ்விரண்டையும் அவன் இடித்தான் மேடையை சுட்டெரித்தான் அதை தூளாக்கினான் விக்கிரகத் தோப்பை சுட்டெரித்தான் எரபயாம் பெத்தேரில் கட்டிய பலிபிடத்தின் மேல் கல்லறைகளில் உள்ள எலும்புகளை சுட்டெரித்து அதை தீட்டாக்கினான் இஸ்ரேலின் ராஜாக்கள் சமாரியாவின் பட்டணங்களில் உண்டாக்கியிருந்த மேடைகளின் கோவில்களையெல்லாம் தகர்த்தான் மேடைகளின் ஆசாரியர்களையெல்லாம் பலிபிடங்களின் மேல் கொன்று போட்டான் மேடைகளின் பலிபிடங்களின் மேல் மனுஷரின் எலும்புகளை சுற்றறித்தான் உடன்படிக்கையின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரியுங்கள் என்று சகல ஜனங்களுக்கும் கட்டளையிட்டான் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை நிறைவேற்றும்படிக்கு அசுத்த ஆவிகளின் கிரியைகளை அகற்றினான் அஞ்சனக்காரரையும் குறி சொல்லுகிறவர்களையும் நிர்மூலமாக்கினான் சுரூபங்களை நிர்மூலமாக்கினான் விக்கிரகங்களை நிர்மூலமாக்கினான் யூதா தேசத்திலும் எருசலேமிலும் காணப்பட்ட எல்லா அறிவுறுப்புகளையும் நிர்மூலமாக்கினான் கர்த்தரிடத்துக்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்தமாவோடும் தன் முழு பலத்தோடும் நியாய நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதை சாய்த்தான் கர்த்தருடைய ஆலயத்தில் ராஜாவும் யூதாவின் மனுஷர் எல்லோரும் கூடி வந்திருக்கிறார்கள் அங்கே கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் கூடி வந்திருக்கிறார்கள் யூதா தேசத்தில் உள்ள சாதாரண ஜனங்களும் கூடி வந்திருக்கிறார்கள் சிறியோரும் பெரியோரும் அங்கே கூடி வந்திருக்கிறார்கள் யோசியா யூதா தேசத்தார் எல்லோரையும் கர்த்தருடைய ஆலயத்திலே கூட்டி சேர்க்கிறான் யூதா ஜனத்தார் எல்லோரும் கர்த்தருடைய ஆலயத்திலே கூடி வந்திருக்கும்போது யோசியா அவர்கள் மத்தியிலே பெரிய பிரசங்கம் ஒன்றும் பண்ணவில்லை யோசியா ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணாமல் கர்த்தருடைய ஆலயத்திலே கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை புஸ்தகத்தின் வார்த்தைகளையெல்லாம் அவர்கள் காதுகள் கேட்க வாசிக்கிறான் கர்த்தருடைய உடன்படிக்கை புஸ்தகத்தின் வார்த்தைகளை யாராவது ஒருவர் வாசிக்கட்டும் தான் அதை உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம் என்று யோசியா நினைக்கவில்லை யோசியாவே அந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளையெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே கூடியிருக்கிற திரளான ஜனங்களுடைய காதுகள் கேட்க வாசிக்கிறான் ராஜாவே கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்கும்போது ஜனங்கள் அதை செவி கொடுத்து கேட்பார்கள் கர்த்தருடைய வார்த்தையை தாங்களும் வாசிக்க வேண்டும் என்னும் ஆர்வம் அவர்களுக்கு உண்டாகும் கர்த்தருடைய ஆலயத்தில் யூதாவின் மூப்பரும் ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் கூடி வந்திருக்கிறார்கள் அவர்களோடு யூதாவின் மனுஷர் யாவரும் எருசலேமின் குடிகள் அனைவரும் அங்கே கூடி வந்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் உடன்படிக்கை புஸ்தகத்தின் வார்த்தைகள் வாசிக்கப்படும்போது அதை கேட்பதற்காக அங்கே கூடி வந்திருக்கிறார்கள் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று யூதாவின் மனுஷர் எல்லோரும் ஒருமனதாக தீர்மானம் பண்ண வேண்டும் அவர்களுடைய தீர்மானத்தில் உறுதி இருக்க வேண்டும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் தங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று யூதாவின் ஜனத்தார் எல்லோரும் கர்த்தருக்கு முன்பாக தங்களை ஒப்புக்கொடுக்க வேண்டும் அப்போது யூதா தேசத்தில் ஷேமம் உண்டாகும் ஜனங்கள் மத்தியிலே சந்தோஷமும் சமாதானமும் நிரம்பி இருக்கும் யோசியா யூதாவின் ஜனங்களுக்கு ஆவிக்குரிய புத்திமதி எதையும் சொல்லவில்லை யோசியா அவர்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளையோ அல்லது சாபமான வார்த்தைகளையோ சொல்லவில்லை யோசியா ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணுவதற்கு பதிலாக அவன் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணுகிறான் யோசியா கர்த்தருடைய ஆலயத்திலே கூடியிருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளையெல்லாம் வாசித்து முடிக்கிறான் அதன் பின்பு யோசியா ராஜா தூண் அருகே நின்று கர்த்தரை பின்பற்றி நடக்கவும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கை கொள்ளவும் அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றவும் கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணுகிறான் ராஜா மாத்திரம் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணினால் போதாது யூதா ஜனங்கள் எல்லோரும் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ண வேண்டும் அப்போதுதான் தேசம் முழுவதிலும் க்ஷேமம் உண்டாகும் யோசியா ராஜா உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றுவதாக கர்த்தருடைய சன்னதியில் உடன்படிக்கை பண்ணிய போது அங்கே கூடியிருக்கிற ஜனங்கள் எல்லோரும் அந்த உடன்படிக்கைக்கு உட்படுகிறார்கள் நியாயப்பிரமாண புஸ்தகம் உடன்படிக்கை புஸ்தகமாகவும் இருக்கிறது யூதாவின் மனுஷர் கர்த்தருடைய ஜனமாக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தர் அவர்களுடைய தேவனாகவும் இருக்க வேண்டும் கர்த்தர் தங்களுக்கு கொடுக்கும் கட்டளைகளுக்கு அவர்கள் கீழ்படிய வேண்டும் யூதா ஜனங்கள் தாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யும் போது கர்த்தர் தாம் செய்ய வேண்டிய காரியங்களை நிச்சயமாய் செய்து முடிப்பார் கர்த்தருடைய ஆலயத்தில் ராஜாவும் ஜனங்களும் கூடி வந்திருக்கும் போது ராஜா தூண் அண்டையில் நிற்க வேண்டும் இதுவே ராஜாவின் முறைமை யோசியா ராஜாவும் ராஜாவின் முறைமையின் பிரகாரமாக தூண் அருகே நின்று கர்த்தருடைய சன்னிதியில் உடன்படிக்கை பண்ணுகிறான் ராஜா கர்த்தருடைய சன்னதியில் உடன்படிக்கை பண்ணும்போது ஜனங்கள் எல்லோரும் உடன்படிக்கைக்கு உட்படுகிறார்கள் இதோ ராஜா முறைமையின்படியே தூண் அண்டையிலே நிற்கிறதையும் ராஜா வண்டையில் நிற்கிற பிரபுக்களையும் எக்காலம் ஊதுகிறவர்களையும் தேசத்து ஜனங்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டு எக்காலம் ஊதுகிறதையும் கண்டவுடனே அத்தாலியால் தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு துரோகம் துரோகம் என்று கூவினாள் உடன்படிக்கையின் சாரம்ச விவரம் வருமாறு கர்த்தரை பின்பற்றி நடக்க வேண்டும் கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும் கர்த்தருடைய சாட்சிகளை கைக்கொள்ள வேண்டும் கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொள்ள கொள்ள வேண்டும் மோசையின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்ற வேண்டும் இவற்றை முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் கைக்கொள்ள வேண்டும்